ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வீட்டில் தங்கம் சேர எளிய வழி அல்லது எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே அடிப்படை ஜாதகத்தில் தங்கம் சேரக்கூடிய ஸ்வர்ணம் சேரக்கூடிய அமைப்பு அல்லது சுக்கர பகவானுடைய அமைப்பு உச்சமாக இருந்தது அப்படின்னாலோ அல்லது வேறு பஞ்சம ஸ்தானாதிபதியோட அமைப்புகள் வந்து நமக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா, அவருக்கு வாழ்க்கையில் தங்கம் பொன் வைரம் வைடூரியம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் தானாகவே அமையும் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். இருந்தாலும் அந்த மாதிரியான பாக்கியங்கள் இருந்து அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு வந்து சேர தேவையில்லாத தடை தாமதங்கள் ஏற்பட்டது அப்படின்னா, அந்த தடைகள் விலகி தங்கம் சேருவதற்கு பொதுவாகவே உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு, யார் ஒருவர் தன்னுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போகும் பொழுது உங்களுடைய கையில் அணிந்திருக்கக்கூடிய மோதிரமோ அல்லது அதாவது ரிங்கு சம்மந்தப்பட்டது அல்லது வேறு ஏதாவது ஒரு தங்கத்தை வந்து கண்டிப்பாக அந்த குலதெய்வத்து கோயில் செம்பு கலசத்தில் வந்து போட்டு சாமி முன்னாடி பாதத்தில் வச்சு பிரார்த்தனை பண்ணும் பொழுது கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் தங்கம் சேரக்கூடிய தாத்பரியத்தை உணர முடியும். குலதெய்வத்து கோயில் வந்து உங்களுடைய குலதெய்வம் வந்து வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா, நாம் வந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி கோயிலில் இந்த மாதிரியான ஸ்வர்ணத்தை வந்து அந்த பூசாரி அந்த அர்ச்சகர் அல்லது பூசாரிக்கிட்ட வந்து இந்த மாதிரி செம்பில் அந்த செப்பு செம்பில் முக்கா செம்பு தண்ணி வச்சு அந்த தண்ணீருக்குள்ளே உங்களுடைய ஸ்வர்ணத்தை போட்டு அந்த அம்பாளுக்கு பாதத்தில் வச்சு பிரார்த்தனை பண்ணும் பொழுது கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் தங்கம் சேரக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, பெண் தெய்வத்தில் லட்சுமி அல்லது அம்மன் அதாவது காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் திரௌபதி அம்மன் இந்த மாதிரியான அங்காளம்மன் இந்த மாதிரியான அம்மன் சன்னதியில் வெள்ளிக்கிழமை நாட்களில் ஸ்வர்ண பூஜை பண்ணும் பொழுது ஸ்வர்ணம் சேரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, மந்திரத்தன்மை இல்லாத எழுத்தும் மருந்துக்கு பயன்படாத வேரும் ஒன்றுக்குமே பயன்படாத மனிதனும் இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.